ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி எகாட்டரின் இடத்துல ஒரு வீட்டுல ஒரு குடும்பம் வீட்டுச் சிறையில அடைச்சி வைக்கப்பட்டிருந்தாங்க அந்த குடும்பம் ரஷ்ய பேரரசை கட்டி ஆண்ட அரச குடும்பம் பேரரசர் இரண்டாம் நிக்கோலஸ் அவருடைய பட்டத்து அரசி அலெக்சாண்ட்ரா பியோடாரோவ்னா அவங்களுடைய ஐந்து குழந்தைகள் அந்த வீட்டுச் சிறையில் அடைச்சு வைக்கப்பட்டிருந்தாங்க ஒரு பக்கம் புரட்சியாளர்களுடைய படை அவங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி படையெடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அவங்கள இன்னும் பத்திரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லி அந்த வீட்டு காவலுடைய அதிகாரி அவங்க அத்தனை பேரையும் அவங்களோட சேர்த்து அவங்களுடைய சேவன் செய்யும் அழைச்சிக்கிட்டு கீழே இருந்த பாதாள சிறைக்கு கூட்டிக்கிட்டு போனான் அப்படி அந்த பாதாள அறைக்கு போனதுக்கு அப்புறமா நீங்கள் உயிரோட இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதே மக்களுக்கு சந்தேகமாக இருக்குது அதனால தான் புரட்சி பெருசாக வெடிச்சிக்கிட்டு இருக்கு உங்களை புகைப்படம் எடுத்து வெளியிட்டால் இந்த நிலைமை சரியாகும் அதுக்காக நம்ம புகைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அவங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க அப்படி புகைப்படம் எடுக்கணும்னா எல்லாரும் சரியான ஆர்டரில் நின்னாதான் புகைப்படம் எடுக்க வசதியாக இருக்கும்னு சொல்லி அவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த அரச குடும்பமும் அதே மாதிரி நிற்கிறான் நின்றதுக்கப்புறமா இருங்க வரேன்னு சொல்லிட்டு போகிறான் அவன் திரும்ப வரும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபரோட வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அரசருக்கு பேரெதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அவன் கூட அப்போ வந்தது ஒரு பத்து சோல்ஜர்ஸ் அவங்க ஒவ்வொருத்தருடைய கையிலையும் துப்பாக்கி இருந்துச்சு அந்த வீட்டுக்கு காவலாக இருந்தாவன் ஒரு கடிதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான் நீங்கள் மக்களுக்கு செஞ்ச கொடுமைகளுக்காகவும் கொடூரங்களுக்காகவும் மரண தண்டனை விதிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்துச்சு அந்த கடிதத்தை வாசித்த உடனே அரசர் என்ன சொல்றேன்னு கேட்குறாரு முதல் தோட்டா அவருடைய நெஞ்சில் பாஞ்சது சுருண்டு விழுந்தார் என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள அடுத்து அரசு இறந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐந்து குழந்தைகளும் துப்பாக்கி தோட்டாவால் படுகொலை செய்யப்பட்டாங்க அதுல அவங்களுடைய கடைசி குழந்தையான அலெக்சேக்கு அப்போ பதிமூணு வயசு தான் அவங்க படுகொலை செய்யப்பட்டதுக்கப்புறமா அந்த குடும்பத்துக்கு இருந்த அந்த குடும்பத்துடைய அரசு மருத்துவர் அவங்களுடைய நர்ஸ் அவங்களுடைய பணியால் எல்லாருமே படுகொலை செய்யப்பட்டாங்க அவங்களுடைய உடல்கள் யாருக்குமே தெரியாமல் கண்காணாத இடத்துல குழி தோண்டி ஆழமாக புதைக்கப்பட்டுச்சு ரஷ்ய பேரரசுடைய அரியணையில் அமர்ந்து பேரரசன ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இரண்டாம் நிக்கோலசுடைய கடைசி மூச்சுங்கிறது அப்படி தான் பிரிஞ்சுது அவரால் தன்னுடைய நாட்டையும் காப்பாற்ற முடியல தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற முடியல ரஷ்ய புரட்சிங்கிறது இப்படி பல கொடூரமான மரணங்களுடைய சிகப்பு ரத்தத்தால் எழுதப்பட்டது அது இன்னைக்கு பார்க்கலாம் சமத்துவமில்லாத சமூக சூழலும் சுமூகமான உறவில்லாத அண்டை நாட்டுடனான போர்களும் ஒரு நாட்டை எந்த அளவுக்கு சின்ன பின்னமாக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ரஷ்ய பேரரசு உலகத்துல மங்கோலிய பேரரசுக்கு அடுத்தபடியா பிரிட்டன் பேரரசுக்கு அடுத்தபடியா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு ஆட்சி செஞ்ச மன்னராட்சிக்கு முறை கொண்ட ஒரு பேரரசு எதுன்னா அது ரஷ்ய பேரரசு தான் ரொம்ப பெரிய லேண்ட்மார்க்ஸ் யூஎஸ்எஸ்ஆர் எந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சோ அதை விட ஓரளவுக்கு பெருசா இருந்ததுதான் ரஷ்ய பேரரசு ஏன்னா ரஷ்ய பேரரசு சரிஞ்சு விழுந்து யுஎஸ்எஸ்ஆர் வளர்ந்த சமயத்தில் ரஷ்ய பேரரசுடைய எல்லைக்குட்பட்ட பல பகுதிகளும் அது இழந்திருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு முடியாட்சியாக ரஷ்ய பேரரசு இருந்துச்சு அப்பேற்பட்ட ஒரு பேரரசை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது டிசார் மன்னர் வம்சம் இதை தமிழில் ஜார் அரசாட்சி ஜார் அரச குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க டிசார் மன்னர்கள் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது வருடங்கள் ரஷ்ய பேரரசு ஆட்சி செஞ்சுருக்காங்க அந்த முந்நூற்றி ஏழாவது வருடத்தில் தான் கடைசி மன்னனா இரண்டாம் நிக்கோலஸ் ரஷ்ய பேரரசுடைய அரியணையில் இருந்து இறக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் முந்நூற்றம்போது வருஷத்துக்கு மேல் ஆட்சி செஞ்ச ஒரு அரச குடும்பம் இருந்து அப்படி என்ன பண்ணாங்கன்னு அவ்வளவு தூரம் தூக்கி வீசி எறியப்பட்டாங்க அதே மாதிரி படுகொலை செய்கிற அளவுக்கு அப்படி அவர் என்ன கொடுமைகள் செஞ்சார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நஞ்ச கொடுமைகள் இல்லை

அவங்களுடைய எதிராக எதிராதான் மக்கள் விழித்தல ஆரம்பிச்சு போராட ஆரம்பிச்சாங்க அது கடைசியில புரட்சியில வெடிச்சு ஒரு புதிய நாடே உதயமாகற அளவுக்கு போச்சு அப்படி என்ன அவங்க கொடுமைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ப இருந்த ரஷ்யாவுடைய சமூக கட்டமைப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ரஷ்யாவில நிலங்கள் அத்தனையுமே பெரிய பெரிய நிலக்கிழார்களுக்கு சொந்தமானதா இருந்துச்சு அந்த நிலங்கள்ல வேலை செய்யக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேருமே கொத்தடிமைகளா இருந்தாங்க பரம்பரை பரம்பரையா ஒரே நிலக்கிழாருக்கு அவங்க கொத்தடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் ஃபார்மிங் சீசன் வரும்போது அவங்களுடைய இருந்து கிளம்பி வந்து நிலக்கிழார்களுடைய நிலங்களில் வந்து வேலை செஞ்சு அந்த நிலக்கிழார் தரக்கூடிய சொற்ப கூலியை வாங்கிட்டு மறுபடியும் கிராமத்துக்கு போய் கெடைச்சதை வச்சு வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க அந்த எளிய மக்கள் அதே சமயத்தில் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறது தலை தூக்க ஆரம்பித்தப்போ ரஷ்யாவிலேயும் ஃபேக்ட்ரிகள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பித்தது அங்கேயும் ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் உருவாக ஆரம்பித்தாங்க ஆனால் அதே சமயத்தில் நிலத்தில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஃபேக்ட்ரிஸில் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறதே இல்லை ஸோ இந்த விவசாயிகள் யாருமே இந்த ஃபேக்ட்ரிஸ்கெல்லாம் வேலை செய்ய போக முடியாமல் நிலத்தில் கொத்தடிமைகளாக வாழ்ந்து கிடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க இப்படி ஒரு சூழலில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் ரஷ்யாவுடைய பேரரசராக இருந்த இரண்டாம் அலெக்சாண்டர் இந்த கொத்தடிமை முறைக்கு வந்து தடை விதிச்சார் இனிமேல் கொத்தடிமைகள் அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னார் இது ஒரு புதிய சிஸ்டத்தை உருவாக்க ஆரம்பிச்சது விவசாயிகள் நிலத்துல வேலை செஞ்சது போக மீதி இருக்கிற நேரத்துல மறுபடியும் கிராமத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டிய சூழல் இல்லாம ஏதாவது வேற வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்க ஆரம்பிச்சது ஆனா அவங்க ஃபேக்டரி ஓனர்ஸா இருந்த பெரிய பெரிய முதலாளிகள் தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு வேலைங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு ஆனா அதற்கான சரியான ஊதியம்ங்கிறது கொடுக்கப்படலை அதே மாதிரி பதினாறு மணி நேரத்துக்கு மேல அவங்களுக்கு கிட்ட இருந்து வேலை வாங்கப்பட்டுச்சு ஏதோ ஒரு வகையில வருமானம் கிடைச்சா போதும் நாம ஏதாவது மேலே வந்துருவோங்கிற நம்பிக்கையோட கிடைச்ச ஃபேக்டரி வேலையிலலாம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தாங்க இந்த எளிய மக்கள் இப்படி ஒரு தான் ரஷ்யாவுடைய புதிய பேரரசராக அரியணைக்கு வர்றாரு இரண்டாம் நிக்கோலஸ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தில் அவர் அரியணைக்கு வந்த சமயத்தில் ரஷ்யாவில் இதே நிலைமை தான் தொடர்ந்து இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் நிலைமை இன்னும் மோசமாகக்கூடிய சூழல் தான் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்துச்சு ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த போரில் ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கான வெற்றி கிடைக்காம தான் இருந்துச்சு ஆனா அந்த போர்னால பெரிய அளவுக்கான பாதிப்புங்கிறது ரஷ்யாவுடைய எக்கானாமியில் இருந்தது ஏன்னா போர் செலவுகளே அதிகமான அளவுக்கு இருந்துச்சு அதோடு ரஷ்யாவுக்குள்ளே இருந்த நிலக்கிழார்கள் நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாம அந்த கடனுக்கு பதிலா நிலத்தை விற்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க ஆனா அந்த நிலங்களை வாங்குறதுக்கு மற்ற நிலக்கலார்கள் தயாரா இல்லை ஏன்னா அவங்க கிட்டேயும் பெரிய அளவுக்கு பணம் இல்லாம இருந்துச்சு இந்த நிலமையை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காலத்துல கொத்தடிமைகளை அதே நிலத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா விவசாயிகள் அவங்கள நிலத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இரண்டாம் நிக்கோலஸ் ஆனா அவங்க அப்படி நிலத்தை வாங்கினாலும் அந்த நிலத்துக்கு அவங்க சொந்தம் கொண்டாட முடியாது அந்த நிலத்தை மறுபடியும் அவங்க விற்க முடியாது வேற பேருக்கெல்லாம் மாத்த முடியாது அந்த நிலத்துல அவங்க உரிமை கொண்டாடிக்கலாம் அவ்வளவுதான் அதுலயும் ஒரு தனி நபர் ஒரு தனி விவசாயி அந்த நிலத்துக்கு சொந்தம் கொண்டாட முடியாது அதுக்கு பதிலாக ஒரு விவசாய குழு அதாவது ஒரு நாலஞ்சு விவசாயிகள் சேர்ந்த ஒரு குழுங்கிறது அந்த நிலத்துக்கு சொந்தம் கொண்டாடலாம் சாரி உரிமை கொண்டாடலாம் அவங்களும் வேற யாருக்கு விற்க முடியாது அவங்களுக்கு தான் சொந்தமாக அது இருக்கும் நிலக்கலர் எப்போ கேட்டாலும் அவங்க திருப்பி தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் அப்போ இருந்துச்சு ஸோ லிட்ரலாக ஒரு விவசாயி இப்படி காசு கொடுத்து நிலம் வாங்கினார்னா கூட அவருக்கு அந்த நிலம் சொந்தமே கிடையாது அதாவது அடிமையிலேருந்து வெளியில் வந்தாங்கன்னு பேருக்கு இருந்ததே தவிர அவங்க தொடர்ந்து அடிமை நிலையிலே தான் எப்பவும் வைக்கப்படுற மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்புங்கிறது இருந்துச்சு இப்போ ஒரு சூழலில் ரஷ்யாவுக்கு ஜப்பானுக்கு போர் நடந்துட்டு இருந்தது இல்லை அந்த போரில் ரஷ்யா படுதோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால் ரஷ்யாவுடைய பவர்ங்கிறது உலக அளவில் குறிப்பாக ஐரோப்பா அளவில் குறைய ஆரம்பிச்சது ரஷ்யா அவ்வளோதான் பா அவனுக்கு இருந்தே அடி விழுந்துகிட்டு இருக்கு இனிமேல் அவனை பார்த்து பயப்படுத்தவில்லை அப்படின்னு சுற்றி இருந்த நாடுகள் ரஷ்யாவை ரொம்ப சாதாரணமாக பார்க்க ஆரம்பித்தாங்க இது ரஷ்யாவுடைய மன்னரா இருந்த டிசார் மன்னர் குடும்பத்துக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிட்டு இருந்துச்சு உலக அளவுல இப்படி ஒரு அழுத்தம் இருந்துச்சுன்னா உள்நாட்டுல இன்னொரு பெரிய அழுத்தம்ங்கிறது மக்கள் மத்தியில இருந்து எழும்ப ஆரம்பிச்சது பெரிய அளவுக்கான போர் சுமையால வறுமைங்கிறது அதிகமாக கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சது அந்த வறுமையை சமாளிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இல்லை அப்படி வேலையே கிடைச்சாலும் போதிய அளவுக்கான வருமானம்ங்கிறது இல்லை ரொம்ப மோசமாக நடத்தக்கூடிய முதலாளிகள் தான் இருக்காங்க அதே மாதிரி நிலக்கிழார்களும் அவங்களும் மனுஷங்களும் மதிக்கிறதே கிடையாது இதெல்லாம் பார்த்து கொந்தளிச்சு போய் மக்கள் போராட ஆரம்பித்தாங்க அந்த மக்கள் போராட்டத்தை இன்னும் சரியாக வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கான சித்தாந்தங்கள் அந்த மண்ணுக்கு அறிமுகமாக ஆரம்பிச்சது அப்படி அந்த சித்தாந்தம் பக்கத்தில் இருந்த ஜெர்மனியிலிருந்து வந்த சித்தாந்தம் ஜெர்மனியில பிறந்த சித்தாந்தவாதியான காரல் மார்க்ஸ் உருவாக்கி தந்த கம்யூனிச கோட்பாடு தான் இந்த மக்களை ஒரு புள்ளியில ஒன்றிணைச்சு போராடுறதுக்கான ஒரு உத்வேகத்தை தர ஆரம்பிச்சது தொடர்ந்து பல பேர் வந்து போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல இருந்து மன்னருடைய காவல் படைகள் இந்த போராட்டங்களை அப்படியே அடைக்கிறனும் வெளியில வரவிடாம பண்ணிடணும் அப்படிங்கிறதாலதான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதே சமயத்துல மக்கள் இந்த இருந்து வெற்றிகள் கிடைக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க ஏன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தா முதல்ல வந்து அடிச்சாங்க முக்கியமான தலைவர்களை கைது பண்ணாங்க ஆனா ஏன் இந்த போராட்டம் நடந்துச்சுன்னு அதுக்கப்புறமா விசாரணை பண்ணும் போது இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கை நியாயமானதா தானே இருக்கு அதை பெசாம அமல்படுத்திட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி முதலாளிகளுக்கு அறிவுரை சொல்கிற விதமாக அதுக்கப்புறமா மாற ஆரம்பிச்சது ஸோ ஒவ்வொரு போராட்டத்திலையும் நமக்கு தான் வெற்றி கிடைக்கிது நமக்கான உரிமைகள் நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம போராடி தான் ஆகணும்னு மக்கள் மனசில் பதிய ஆரம்பிச்சது அந்த போராட்ட குணத்தை கம்யூனிஸ்ட சித்தாந்தம் இன்னும் கூர்மைப்படுத்தி முன்னோக்கி நகர்த்திக்கிட்டே வர ஆரம்பிச்சது அப்படி முன்னோக்கி நகர்ந்த அந்த போராட்டத்தில் தான் பெரிய அளவுக்கான புரட்சி அப்படிங்கிறது வெடிச்சு ரஷ்ய புரட்சி அப்படிங்கறது ஏதோ ஒரு புரட்சியா நடந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதான் இல்லை ரஷ்ய புரட்சி அப்படிங்கிறது மூன்று புரட்சியா நடந்துச்சு முதல் புரட்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷத்துல நடந்துச்சு அந்த புரட்சிக்கு காரணம் ஒரு சிகப்பு ஞாயிறு அது என்ன சிகப்பு ஞாயிறு ஃபாதர் ஜார்ஜ் கேப்பான் அப்படிங்கிறவரு தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடியவராக அவங்களுக்காக போராடக்கூடியவராக இருந்தார் அவருடைய ஆர்கனைசேஷன் பேர் த அசம்பிளி ஆஃப் ஃபேக்ட்ரி அண்ட் மில் ஒர்க்கர்ஸ் ஆஃப் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிறது சுருக்கமாக அசம்பிளின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்கனைசேஷனில் நிறைய தொழிலாளர்கள் விவசாயிகள் வந்து மெம்பராக சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த ஆர்கனைசேஷனோட முக்கிய பணி அப்படிங்கிறது தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறது தான் இந்த அசம்பிளிக்கு தொழிலாளர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்துச்சோ அதே சமயத்தில் முதலாளிகள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்புங்கிறது இருந்துச்சு இந்த அசம்பிளியை ஒரு தேவையில்லாத சக்தி தீய சக்தியாக தான் அவங்க பார்த்தாங்க இந்த அசம்பிளியில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க மேலே வந்து கோபப்படக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க இந்த அசம்பிளி தொழிலாளர்களுடைய நலனுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்துச்சு அது எல்லாமே பல வகையில் ஸ்ட்ரைக்காக தான் இருந்துச்சு வேலை செய்ய மாட்டோம் எங்களுடைய உரிமைகளை நீங்கள் தர்ற வரைக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் கேட்குற வரைக்கும் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு போராட்ட முறையை தான் தொடர்ந்து இவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதனால தேவையில்லாமல் லாஸ் ஆகுது அப்படின்னு தான் முதலாளிகள் இந்த அசம்பிளியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு ஃபேக்டரியில ரெண்டு பேர் வேலையிலிருந்து தூக்கப்பட்டாங்க எதுக்குன்னா இந்த அசம்பளிலாம் அவங்க மெம்பராக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை எதிர்த்து அதே இருந்த மற்ற தொழிலாளர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது காட்டுத்தியாக மற்ற ஃபேக்டரிகளுக்கும் பரவ ஆரம்பித்தது நிறைய ஃபேக்ட்ரியிலேருந்து பல தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கில் வந்து கலந்துக்க ஆரம்பித்தாங்க பல ஃபேக்டரிகள் செயல்படாமல் அப்படியே ஸ்தம்பித்து நிற்க ஆரம்பித்தது இப்படி ஸ்ட்ரைக் பட இந்த தொழிலாளர்களும் அவங்களுடைய குடும்பங்களும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபாதர் கேபானுடைய தலைமையில் அவங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சு அதாவது இந்த ரெண்டு பேரை வேலையிலேருந்து நீக்கினாங்கள்லேயே அவங்கள வேலையில் சேர்த்துக்கணும் முறையான நேரத்தை ஒதுக்கணும் எட்டு மணி நேரம் வேலை மட்டும்தான் வாங்கணும் சம்பள உயர்வு தரணும் ஜப்பானோட போர் செய்கிறத நிறுத்தணும் அப்போ தான் எங்களுடைய வாழ்வாதாரங்கிறது உயரும் அப்படிங்கிற நியாயமான கோரிக்கைகளை முன் வச்சு ரொம்ப அமைதியான முறையில் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஒரு பேரணியாக டிசார் மன்னருடைய அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேரோட தொடங்கின அந்த பேரணியில் ஒரு கட்டத்துக்கு மேல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து கலந்துக்கிறாங்க அப்படி அந்த பேரணி நகர்ந்து போகும்போது தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக அப்படிங்கிற மாதிரியான முழக்கங்களோட சேர்த்து டிசார் மன்னர் வாழ்க ஜார் மன்னர் வாழ்க அவருடைய குடும்பம் வாழ்க அப்படிங்கிற மாதிரி அவரையும் புகழ்ந்து பாடி கோஷம் போட்டுக்கிட்டே தான் அந்த பேரணி போய்கிட்டு இருக்கு அவங்களுடைய கைகளில் கோரிக்கைகளுக்கான பதாகைகளை தாண்டி சிலுவைகள் எழுதப்பட்டிருந்துச்சு அதோடு தான் அந்த பேரணி போயிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த பேரணிங்கிறது அரண்மனையை தொடர்கதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தணும்னு முடிவு பண்ணாங்க ஜார் மன்னருடைய காவல் படை அதிகாரிகள் பேரணி அப்படியே நிறுத்திட்டு திரும்ப போயிடுங்க அப்படிங்கிற எச்சரிக்கை கூட அவங்களுக்கு சரியா விடுக்கப்படாம அவங்கள நோக்கி மாதிரியா குண்டு மலைங்கிறது புலி ஆரம்பிச்சது கண்ணை மூடிக்கிட்டு சுட ஆரம்பிச்சாங்க குழந்தைகள் பெண்கள்னு பல பேர் அங்க ரத்த வெள்ளத்துல விழுந்து சாக ஆரம்பிச்சாங்க ரத்த கலரியா அந்த பூமியே மாற ஆரம்பிச்சது அதனாலதான் அதுக்கு பேரு பிளடி சண்டே இப்படி காட்டு முராண்டித்தனமான தாக்குதலை பார்த்ததுக்கு அப்புறமா சார் மன்னருக்கு எதிராக மக்கள் புரட்சிங்கிறது வெடிக்க ஆரம்பிச்சது எப்படியாவது ஜார்மனரை நமக்கு முன்னாடி மண்டியிட வைக்கணும்னு உழைக்கும் மக்கள் களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க அவங்களுடைய போராட்டத்தை கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்ட தலைவர்கள் ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க பெரிய அளவுக்கான புரட்சிங்கிறது அங்கங்க வெடிக்க ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்குமே இந்த புரட்சிங்கிறது அங்கங்க பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அப்படி கிளம்புன எல்லா புரட்சியையுமே ஏதோ ஒரு வகையில கட்டுப்படுத்தி தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு இரண்டாம் நிக்கோலஸ் அவருக்கான அடுத்த பெரிய சவால் அப்படிங்கிறது முதல் உலக போருங்கிற வடிவத்துல வந்துச்சு முதல் உலக போர்ல ரஷ்யாவும் களம் இறங்கி போராட வேண்டிய சூழலுங்கிறது வந்துச்சு ஆனால் அந்த போர்லையும் மிகப்பெரிய அளவுக்கான தோல்வி முகத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க ரஷ்யாவின் படை ஜெர்மனியை எதிர்த்து அவங்களால போரிடவே முடியல ஜெர்மனி தொடர்ந்து அவங்கள துரத்தி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு தொடர் வெற்றிங்கிறது ஜெர்மனியுடைய படைகளுக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருந்தது ரஷ்ய பேரரசுடைய படைகள்ங்கிறது தொடர்ந்து தோல்விகளையே சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த நிலைமை இன்னும் எப்போ மோசமாகச்சுன்னா மொத்த படைகளுக்கும் நான் தான் தளபதியா இருப்பேன் அப்படின்னு இரண்டாம் நிக்கோலஸ் முடிவு அப்புறமா தான் வழக்கமா இந்த மாதிரியான போர் சூழல்ல ஏதாவது ஒரு படை தளபதியை வந்து பொறுப்புக்கு நியமிச்சுட்டு தோல்வி வந்துருச்சுன்னா இவர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அவருக்கு தண்டனை கொடுத்து மன்னர் வந்து தப்பிச்சுக்கிறது தான் வழக்கமா இருந்தது ஆனா நானே நேரடியா போர்ல வழி நடத்துவேன் அப்படின்னு இரண்டாம் நிக்கோலஸ் முடிவு பண்ணாரு அதுலயும் அவருக்கு அதுல பெருசா எந்த அனுபவமுமே கிடையாது இதனால என்ன ஆச்சுன்னா போர்ல தோல்விகள் வந்துச்சுன்னா அதுக்கு மன்னர் தான் பொறுப்புங்கிற நிலைமை உருவாக ஆரம்பிச்சது இது மன்னர் மேல இருந்த நம்பிக்கையை இன்னும் குறைக்க ஆரம்பிச்சுது போதாத குறைக்கு இன்னொரு ஒரு பெரிய தவறுங்கிறது நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது என்னன்னா இவர் போர்க்களத்தில் இருந்த சமயத்துல அரச ஆட்சி செய்கிறதுக்கான பொறுப்பை தன்னுடைய மனைவியான பட்டத்து அரசு கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தார் ராணி அலெக்சாண்டரா தன்னுடைய சொந்த மூலையை வச்சு ஆட்சி செய்யறதை விட்டுட்டு அவங்களுக்கு நெருக்கமா இருந்த ஒரு பாதிரியார் பேச்சை கேட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பாதிரியாருடைய பெயர் கிரிகோரி ரஸ்பிட்டர் இவர் ஒரு வித்தியாசமான பாதிரியார்னு சொல்லலாம் இல்லை இன்னும் தெளிவா ஒரு கல்ட்டு சாமியார்னு சொல்லலாம் இவருக்குன்னு ஒரு தனி கோட்பாடை வச்சு தன்னுடைய கரிஷ்வா மூலமா பல பேரை தன்னை நோக்கி ஈர்த்து வச்சிருந்தார் இவரை பத்தி இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக கண்டிப்பாக பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இவர் என்ன பண்றாருன்னா யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கணும் எப்படி ஆட்சி செய்யணும் எது செஞ்சால் நல்லது மக்களுக்கு எது செஞ்சால் உனக்கு லாபம் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு குறி சொல்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதை கேட்டு தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இது அரச குடும்பத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்பலைகளை நாடு முழுக்க உருவாக்க ஆரம்பிச்சது ஏதோ ஒரு சாமியார் பேச்சை கேட்டுட்டு நம்மளுடைய தலை எழுத்து எழுதப்படுதா அப்படின்னு கோபப்பட ஆரம்பித்தாங்க மக்கள் மன்னர் குடும்பத்துக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற புரிதல்ங்கிறது மன்னர் குடும்பத்துக்கு இல்லைன்னாலும் மன்னர் குடும்பத்துக்கு நெருக்கமான மற்ற சொந்தக்காரங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு அதனால இவர் ஆட்சியில இருந்து இறக்கிட்டு இவருடைய தம்பி ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு கூட அரச குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கு முத வேலையா ராணியை தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ரஸ்புட்டினை போட்டுத்தல்னா தான் சரியா இருக்கும்னு ரஸ்புட்டின்னு படுகொலை செஞ்சாங்க யார் அந்த கொலையை செஞ்சா எப்படி அந்த கொலை நடந்துச்சு அப்படிங்கிற விசாரணைங்கிறது பெருசாக எழும்புறதுக்கு முன்னாடியே காட்சிகள் தொடர்ந்து வேகமாக மாற ஆரம்பிச்சது முதல் உலகப் போரில் பெரும் எண்ணிக்கையில் செலவு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ரஷ்ய பேரரசு அதனால உள்நாட்டுல பெரிய அளவுக்கான தட்டுப்பாடுங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது குறிப்பாக உணவு தட்டுப்பாடுங்கிறது தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சது ஆக்சுவலா அந்த சமயத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு காரணம் விவசாயங்கிறது குறைவா இருந்துச்சுங்கிறது காரணம் இல்லை போர்ல செலவு செய்கிறதுக்கு போதிய அளவுக்கான காசு கையில் இல்லை அப்படின்னு ரஷ்யாவுடைய மன்னர் என்ன பண்ணாருன்னா அதிக எண்ணிக்கையில ரூபிள்ஸை வந்து பிரிண்ட் பண்றதுக்கு உத்தரவு போட்டார் அப்படி அதிக எண்ணிக்கையில ரூபல்ஸ் பிரிண்ட் ஆனதால இன்ஃப்ளேஷனுங்கிறது பெருசாக ஆரம்பிச்சிருச்சு விலைவாசி அதிகப்படியானனால சாதாரணமா வாங்கக்கூடிய பொருளுடைய விலைங்கிறது கிட்டத்தட்ட இரநூறு மடங்குக்கு அதிகமாக விற்க ஆரம்பிச்சிருச்சு அதை சாதாரண மக்களால் வாங்க முடியாம போயிடுச்சு இதனாலேயே உணவு தட்டுப்பாடுங்கிறது உருவாக ஆரம்பிச்சுது மக்கள் மன்னர் மேலே முழுமையா நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சாங்க போரில் ரஷ்யா கலந்துக்க கூடாது இது நமக்கு தேவையில்லாத போர் நாம் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கோம் போரை நிறுத்திட்டு நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுடைய சிந்தனை ஓட்டம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு ஆட்சி செய்யக்கூடிய கெப்பாசிட்டியில இரண்டாம் நிக்கோலஸும் இல்லை அதனால ஒரு மிகப்பெரிய அளவுக்கான குழப்பங்கிறது ரஷ்ய பேரரசுல உருவாக ஆரம்பிச்சது அந்த சமயத்தில் மக்களை தெளிவுபடுத்தி அவங்களை சரியாக வழி நடத்துறதுக்கான பொறுப்புங்கிறது ரஷ்யாவுடைய சோசியலிஸ்ட் பார்ட்டிக்கு இருந்துச்சு ரஷ்யாவுடைய சோசியலிஸ்ட் பார்ட்டிங்கிறது கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட பார்ட்டி மக்களை சரியாக வழி நடத்தி ஒரு பெரிய புரட்சியை செஞ்சு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணுங்கிற அடிப்படை கொள்கையோடு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி முதல்ல இருந்தே ரகசியமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு கட்சி இந்த கட்சியில அதுக்கப்புறமா பிரிவுகள் உருவாக ஆரம்பிச்சாங்க ஒருத்தங்க பேரு மென்ஷெவிக்ஸ் இன்னொருத்தங்க பேரு போல் ஷெவிக்ஸ் இவங்க யாரு அப்படிங்கறத சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் சோசியலிஸ்ட் பார்ட்டிங்கிறது தொடர்ந்து ரகசியமா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் மக்கள் கிட்ட அது பெரிய அளவுக்கு போய் ரீச் ஆகாமலே இருந்துச்சு பெரிய அளவுக்கு ஒரு புரட்சி ஏற்படுறதுக்கான சூழலே உருவாகாம இருந்துச்சு அதை சரி செய்யணும்னா முதல்ல என்ன செய்யணும் வாட் டு டூ அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரைய ஒரு இளைஞன் வெளியிட்டான் அவனுடைய பெயர் விளாடிமிர் லெனின் லெனின் அந்த ஆய்வறிக்கை வெளியானதுக்கு அப்புறமா அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்புங்கிறது சோசியலிஸ்ட் பார்ட்டிக்குள்ள உருவாக ஆரம்பிச்சது அவர் சொல்ற வழிதான் சரியா இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடியவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க இல்ல அவருடைய வழி இல்ல அப்படின்னு அவருக்கு எதிர் திசையில் யோசிக்கக்கூடியவங்க இருந்தாங்க இந்த சோசியலிஸ்ட் பார்ட்டியுடைய இரண்டாவது மாநாடுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது வருஷம் நடந்தப்போ இந்த ரெண்டு பிரிவுகளும் அந்த மாநாட்டிலேயே ரெண்டு பிரிவா பிரிஞ்சு நின்னாங்க லெனினுக்கு ஆதரவா இருந்தவங்க போல் ஷெவிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதாவது பெரும்பான்மையினர் லெனினுக்கு எதிராக இருந்தவங்க மென் ஷெவிக்ஸ் அழைக்கப்பட்டாங்க அதாவது சிறுபான்மையினர் ஆனா பேர்ல சிறுபான்மையினராக இருந்தாலும் அவங்க தான் ஆக்சுவலாக எண்ணிக்கையிலேயே அதிகமானவங்களா இருந்தாங்க போல் ஷெவிக்ஸ் ஆக்சுவலாக குறைவானவர்களாக இருந்தாங்க அப்புறம் எப்படி இருக்கா பேர் உள்டாவாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டியுடைய அஃபிஷியல் மேகசீன்கிறது ஒன்று வெளியிடப்பட இருந்துச்சு அதோடைய எடிட்டோரியல் போர்டில் யார்லாம் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தேர்தல்ங்கிறது நடத்தப்பட்டுச்சு அந்த தேர்தலில் பெருவாரியான வாக்கெடுப்பில் போல்ஷெவிக்ஸ் ஜெயிச்சாங்க அதாவது லெனினுடைய பிரிவினர் வந்து ஜெயிச்சாங் அதனால பெருவாரியினர் அவங்க அப்படின்னு அவங்களை குறிக்கிறதுக்கான போல்ஷெவிக்ஸுங்கிற வார்த்தை பயன்பட்டுச்சு குறைவான வாக்கிய பெற்றிருந்த மீதி பிரிவினரை மென்ஷெவிக்ஸ் அப்படின்னு அழைச்சாங்க கடைசியாக அதுவே அவங்களுடைய நிரந்தர அடையாள சொல்லா மாறிடுச்சு இவங்க ரெண்டு பிரிவுகளும் தனித்தனியாக செயல்பட்டு மக்களை ஒன்று திரட்டி போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படி முன்னெடுத்த போராட்டம் தான் இரண்டாவது மிக முக்கியமான புரட்சியாக வெடிச்சது அந்த புரட்சிக்கு பேரு பிப்ரவரி ரெவல்யூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாசத்துல இந்த புரட்சி அப்படிங்கிறது வெடிச்சது இந்த புரட்சிங்கிறது தொடர்ந்து இரண்டாம் நிக்கோலஸுடைய மிக மோசமான முடிவுகளால மக்கள் பட்ட அவதிகளுடைய வெளிப்பாடா இருந்துச்சு மன்னராட்சி எங்களுக்கு தேவையில்லை அவர் பதவியில இருந்து விலகணும் அவர் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற கோரிக்கையோட அந்த புரட்சிங்கிறது பெரிய அளவுக்கு வெடிச்சது முதல் முதல்ல அந்த புரட்சியை தொடங்கினவங்க பெண்கள் பெண் தொழிலாளர்கள் தான் முதல் முதல்ல ஒரு பேரணியா இந்த புரட்சியை தொடங்கினாங்க அதுக்கப்புறமா அது பெரிய அளவுக்கான ஒரு பெரும் கூட்டமா மாற ஆரம்பிச்சது இந்த புரட்சி அடக்கிறதுக்காக காவல் படையினர் வந்து அனுப்பப்பட்டாங்க ஆனா அப்படி போனப்போ அவங்க கண்ணு முன்னாடி இருந்தது எல்லாருமே பெண்கள் தான் தங்களுடைய வீட்டு பெண்கள் புரட்சியில இறங்கி வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தப்போ அவங்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்துறதுக்கு பல காவல் படையினர் வந்து திணறினாங்க தடுமாறினாங்க துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு அவங்களோட சேர்ந்து புரட்சியில கலந்துக்க ஆரம்பிச்சாங்க காவல்துறை அதிகாரிகள் பல பேர் வந்து தங்களுக்கு எதிராக காவல் படையினரே மாறிட்டாங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா மறைவிடத்துக்கு போய் பதுங்க ஆரம்பிச்சாங்க இதனால பெரிய அளவுக்கு இந்த புரட்சிங்கிறது வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துக்கு மேல இது அப்படியே பெருசாச்சுன்னா நம்ம கிட்ட இருந்து நாடு போயிடும் நம்மளோட ஆட்சி இருக்காது நம்ம கிட்ட கண்ட்ரோல் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா நீங்க பதவி விலகிறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு இரண்டாம் நிக்கோலஸுக்கு அவரை சுத்தி இருக்கக்கூடிய மந்திரிகள் ஆலோசனை சொன்னாங்க வேற வழியே இல்லாம தன்னுடைய அரச பதவியில இருந்து இரண்டாம் நிக்கோலஸ் அதுக்கப்புறமா ஒரு தற்காலிக அரசுங்கிறது ரஷ்யாவை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசா நியமிக்கப்பட்டுச்சு இந்த தற்காலிக அரசில் அரச பிரதிநிதிகளும் இருந்தாங்க அதோட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்களும் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கினாங்க அப்படி மென்ஷவிக்ஸ் இந்த தற்காலிக அரசில் பொறுப்புகளை ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க அதே சமயத்துல எப்படியாவது அந்த பொறுப்பை இன்னும் அதிகமாக்கி முழுமையா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஒட்டுமொத்த அரசையும் கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படி அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்க மேல மக்களுக்கான நம்பிக்கைங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இரண்டாம் நிக்கோலஸ் இருந்து விலகிட்டாலும் இந்த தற்காலிக அரசு உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா அந்த அரசு தொடர்ந்து முதல் உலகப் போரில் கலந்துக்கிட்டே இருந்துச்சு முதல் உலக போரில் ரஷ்யா கலந்துக்கவே கூடாதுன்னு மக்களை எழுச்சி அடைய வச்சு போராட்டத்தை முன்னெடுத்த மென்ஷெக்ஸ் அதுக்கப்புறமா தற்காலிக அரசுல சேர்ந்ததுக்கு அப்புறமா ரஷ்யா போர்ல கலந்துக்கிறத பத்தி எந்த எதிர்வினையும் செய்யாம அதே அரசுல தொடர்ந்து நிலைச்சுகிட்டே இருந்தாங்க இது மக்களை இன்னும் கோபப்படுத்த ஆரம்பிச்சது அந்த சமயத்துலதான் போல் ஷெவிக்ஸ் பெருசா வளர ஆரம்பிச்சாங்க நிச்சயம் நாம் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா போரில் ரஷ்யா கலந்துக்காது அதே மாதிரி நிலம் எல்லாருக்கும் சொந்தம்னு பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான பல புரட்சிகரமான கோரிக்கைகளையும் முழக்கங்களையும் முன்னெடுத்தாங்க போல்ஷெவிக்ஸ் அது மக்களை ஈர்க்க ஆரம்பிச்சது போல்ஷெவிக்ஸை நோக்கி மக்கள் திசை திரும்ப ஆரம்பித்தாங்க இந்த காலகட்டத்தில் தான் கடைசி புரட்சிங்கிறது வெடிச்சது அந்த புரட்சிக்கு பேர் அக்டோபர் புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தற்காலிக அரசையும் எதிர்த்து போல்ஷெவிக்ஸ் மிகப்பெரிய அளவுக்கான புரட்சியை முன்னெடுத்தாங்க அந்த புரட்சிங்கிறது பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்க ஆரம்பிச்சு அந்த புரட்சிங்கிறது பெருசா ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா போல்ஷெவிக்ஸ் ஆரம்ப ஆரம்ப இருந்தே அவங்களுடைய தோழர்களை இராணுவத்துல போய் சேர்க்க வச்சாங்க முக்கியமான பொறுப்புகளுக்கு போல்ஷெவிக்ஸ் வந்து இராணுவத்துக்குள்ளேயே வர ஆரம்பிச்சாங்க அதனால இந்த புரட்சி வெடிச்ச சமயத்துல இராணுவத்துல இருந்துமே போல்ஷெவிக்ஸுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது போல்ஷெவிக்ஸ் உடைய இந்த திடீர் தாக்குதலால அதிகாரத்துல இருந்த தற்காலிக அரசால எதையுமே செய்ய முடியல அவங்க படுதோல்வி அடைஞ்சு திரும்ப பின்வாங்க ஆரம்பிச்சாங்க போல்ஷெவிக்ஸ் ஷெவிக்ஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ரஷ்யாங்கிறது வர ஆரம்பிச்சது அது வரைக்கும் பெட்ரோகாடுங்கிறது தான் ரஷ்யாவுடைய தலைநகரமா இருந்துச்சு ஆனா அங்க இருந்தா தங்களுடைய புரட்சியை தக்க வைக்க முடியாது பவர் எப்பவுமே அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்காதுன்னு யோசிச்ச போல்ஷவிக்ஸ் தலைநகரத்தை மாஸ்கோவுக்கு மாத்தினாங்க அங்க இருந்து செயல்பட ஆரம்ப தங்களுடைய புரட்சி படைகளை எல்லா இடங்களுக்கும் பரவ வச்சு ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் அவங்க கிட்ட கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சி எடுக்க ஆரம்பிச்சாங்க போல் உடைய இந்த புரட்சியை வெற்றிகரமா நடத்தி முடிக்கிறதுக்கு போல் உடைய ரெட் ஆர்மிங்கிறது மிக முக்கியமா செயல்பட்டுச்சு இந்த ரெட் ஆர்மி அப்படிங்கிறது தொழிலாளர்களை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட ஒண்ணு இதை உருவாக்குனவர் லியோன் ட்ராட்ஸ்கி இந்த அக்டோபர் ரெவல்யூஷனை முன்னணியில் நின்று வழி நடத்தி அதை வெற்றிகரமாக முடிச்சு தந்தவரும் லியோன் ட்ராட்ஸ்கி தான் ஏன்னா லெனின் களத்தில் நேரடியாக இறங்கி அவர் வேலை செய்ய ஆரம்பித்தாருன்னா அவருடைய உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கிறதால அவரை தலைமறைவில் இருக்க வச்சு முழுமையாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சவர் லியோன் ட்ராஜ்காய் இந்த அக்டோபர் புரட்சிக்கு அப்புறமா உடைய கைங்கிறது பெருசா ஓங்க ஆரம்பிச்சது ஆனா அதே சமயத்துல அரச குடும்பத்தை சார்ந்தவங்களும் அரச குடும்பத்தை ஆதரிக்க கூடியவர்களும் இந்த புரட்சிய எப்படியாவது உடச்சாகணும் இதை தொடர்ந்து பரவ விட கூடாது அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய போருங்கிறது அதுக்கப்புறமா வெடிச்சது அதை ரஷ்யன் சிவில் வார் அப்படின்னு சொல்லுவாங்க ரஷ்யாவுடைய அரச குடும்பத்து ஆதரவாளர்கள் அதே மாதிரி போல்ஷெவிக்ஸுக்குடைய சித்தாந்தத்துக்கு எதிர்ப்பானவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி போல்ஷெவிக்ஸுக்கு எதிராக போராட ஆரம்பித்தாங்க இதில் மென்ஷெவிக்ஸ் வந்து ஆப்போசிட் பார்ட்டியில தான் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைப்பீங்க அதான் இல்லை மென்ஷெவிக்ஸ் போல்ஷெவிக்ஸ்க்கு தான் ஆதரவாக இருந்தாங்க இந்த சிவில் வார் டைமில் போல்ஷெவிக்ஸுக்கு எதிராக இருந்த இந்த கூட்டணியுடைய ராணுவம்ங்கிறது ஒயிட் ஆர்மி அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டுச்சு

அவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தி அவங்கள ஓட விரட்டி விட்டு எப்படியாவது ரஷ்ய பேரரச திரும்ப அரசுக்கு கீழே கொண்டு வரணும் மன்னருக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில இந்த ஒயிட் ஆர்மி வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க ஆனா அப்படி நடந்த இந்த பெரும் போர்ல ஒயிட் ஆர்மி படுதோல்வியை சந்திக்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தொடங்கின இந்த போருங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தொடர்ந்து அங்கங்க பல இடங்கள்ல நடந்துகிட்டே இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் ரஷ்ய நிலப்பரப்பு முழுக்க எங்கே பார்த்தாலும் ரத்தம் மரண ஓலம் சடலங்களாக நிறைஞ்சிருந்துச்சு அவ்வளவு பேருடைய மரணங்களை கடந்துதான் ரஷ்யாவுடைய இந்த சிவில் வார்ங்கிறது ஒரு முடிவுக்கே வந்துச்சு ரஷ்யாவில் இந்த சிவில் வார் தொடங்குன அந்த தான் ரஷ்யாவுடைய கடைசி ஜார்மனராக இருந்த இரண்டாம் நிக்கோலஸ் அவருடைய குடும்பத்தோட படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை அப்படிங்கிறது போல்ஷெவிக்ஸ் உடைய லோக்கல் அத்தாரிட்டிஸ் அவங்களா முடிவெடுத்து செஞ்ச ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை லெனினுடைய நேரடி தான் இந்த படுகொலை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுல எது உண்மைன்னு சரியா நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கிறது இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல இந்த சிவில் வார் டைம்ல பல இடங்களை போரிட்டு ஜெயிச்ச ரெட் ஆர்மி ஒரு சில இடங்களை ஒப்பந்தத்தின் மூலமா விட்டு கொடுத்துச்சு ஏன்னா ரஷ்ய பேரரசுக்கு கீழே இருந்து ஒரு சில நிலப்பரப்பு நாங்க உங்களோட சேர மாட்டோம் நாங்க தனியா இருந்துக்கிறோம்னு சொன்னாங்க இல்லைன்னா வேற நாடோட போய் சேர்ந்துக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படி சொன்ன ஒரு சில நாடுகளோட ஒப்பந்தத்தின் மூலமா அந்த நிலப்பரப்பை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல்ங்கிறது ரெட் ஆர்மிக்கு இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய போரா அது நடந்துக்கிட்டு இருந்துச்சு எப்படியாவது ஒரு கட்டத்தில் இதை ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சாங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் குறிப்பா லெனின் அதனால் அப்படி போடப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலமாக கடைசியாக ஒரு வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் இந்த சிவில் வார்ங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துச்சு இப்படி இந்த சிவில் வார் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா தான் ரஷ்ய பேரரசுக்கு கீழே இருந்த அந்த நிலப்பரப்புகள்லாம் பதினஞ்சு ஸ்டேட்களாக உருவாக ஆரம்பிச்சது அப்படி உருவான அந்த பதினஞ்சு ஸ்டேட்களுக்கும் ஒரே தலைமையாக ரஷ்யாங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அப்படி ரஷ்யாவுடைய தலைமையில் ஒன்றிணைஞ்சு அந்த பதினஞ்சு ஸ்டேட்களை ஒன்னாக சேர்த்து தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரிப்பப்ளிக்ங்கிற யூஎஸ்எஸ்ஆர்ங்கிற ஒரு பெரும் நாடுங்கிறது உருவாச்சு அப்படி பிறந்த யுஎஸ்எஸ்ஆருடைய முதல் தலைவராக விளாடிமிர் லெனின் பொறுப்புக்கு வந்தார் யூஎஸ்எஸ்ஆர் பிறந்துருச்சு ஆனால் அது பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த சிவில் வாருங்கிறது யுஎஸ்எஸ்ஆரை சின்னா இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் பசியும் பட்டினியும் தலைவிறுத்தாடிச்சு பெரிய அளவுக்கான வறுமை சூழ்ந்த ஒரு உலகில் தான் யுஎஸ்எஸ்ஆருங்கிற ஒரு பெரும் தேசங்கிறதே பிறந்துச்சு அப்படி ஒரு கஷ்டமான சூழலில் பிறந்த யுஎஸ்எஸ்ஆர் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துலேயே தொடங்கின இரண்டாம் உலக போரில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்துச்சு உலகத்துடைய மிக முக்கியமான சூப்பர் பவராக இவ்வளவு மோசமான நிலைமையிலிருந்து யுஎஸ்எஸ்ஆர் உருவானது எப்படி எப்படி அதை சாத்தியமாக்குனாங்க இந்த சிவில் அப்புறமா யுஎஸ்எஸ்ஆர் பிறந்ததுக்கு அப்புறமா என்னதான் நடந்துச்சு அடுத்த சொல்ல பார்த்திடலாம்